வெல்கம் டு HCS YouTube சேனல். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பயாலஜி யூனிட் 12 ல உள்ள லெசன்ல இருக்க க்வெஸ்சன் ஆன்சர் எப்படி படிக்கணும்ன்ற ஐடியா சொல்ல போறேன். அடுத்தடுத்த வீடியோல ஒரு ஒரு க்வெஸ்சனையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்றேன். இந்த லெசன்ல பிளான்ட் வந்து எப்படி வந்து உணவு உற்பத்தி பண்ணும், போட்டோசிந்தசிஸ் மூலமா எப்படி உணவு ரெடி பண்ணும், அது எப்படி ரெஸ்பிரேஷன்லாம் பண்ணும், அதுல டைப்ஸ் என்ன, பிளான்ட்டோட ரூட், ஸ்டெம் அத பத்தி எல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல இருக்கிற க்வெஸ்சன் ஆன்சர் நிறைய க்வெஸ்சன் ஆன்சர் லிங்க் பண்ணி படிக்கலாம். ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும் நான் இங்க நம்பர்லாம் போட்டிருக்கேன் பாருங்க, ஃபர்ஸ்ட்னு போட்டிருக்கேன், அடுத்து செகண்ட் தேர்ட் ஃபோர்த் எல்லாம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ நான் அதை சொல்றேன், உங்க புக்ல மார்க் பண்ணி வச்சிங்க, அடுத்தடுத்த வீடியோல நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். இப்போ இந்த ஆன்சர் என்ன சென்டென்ஸ்லயும் ஷார்ட் ஆன்சர்லயும் அதே மாதிரி லாங் ஆன்சர்லயும் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இதுல வாஸ்குலர் பண்டல் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, இதுல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இதை லிங்க் பண்ணி படிக்கலாம். இப்போ போட்டோசிந்தசிஸ் படிச்சுட்டு தான் நீங்க இது அடுத்தடுத்த க்வெஸ்சன் எல்லாம் படிக்க முடியும். அதுக்கு தான் நான் இப்போ ஆர்டர் சொல்ல போறேன், அதை கவனிங்க. வாட் இஸ் போட்டோசிந்தசிஸ் அண்ட் வேர் இன் அ செல் டஸ் இட் அக்கர். போட்டோசிந்தசிஸ்னா என்ன, அது செல்லுல எந்த இடத்துல நடக்கும், இதையும் இந்த போட்டோசிந்தசிஸ் சம்பந்தமான க்வெஸ்டினையும் போட்டோசிந்தசிஸ்க்கான ரியாக்ஷனையும் இந்த மூணு க்வெஸ்டின் ஒன்னா படிச்சீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஒன்னா முடிச்சிடலாம். அதுக்கடுத்து செகண்ட் எதை படிக்கணும்னா, இப்ப இங்க பாருங்க ஆரோ மார்க் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க, லாங் ஆன்சர் க்வெஸ்டின்ல தேர்ட் க்வெஸ்டின் லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷனும் லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷனை பத்தி படிச்சுட்டு அது சம்பந்தமான ஹார்ட்ஸ் க்வெஸ்டினா அடுத்தது படிங்க, இது செகண்ட். அதுக்கடுத்து தேர்டு பாத்தீங்கன்னா, தேர்ட் வந்து ஹார்ட்ஸ் க்வெஸ்டின்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் அந்த லைட் ரியாக்ஷன் லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் கொடுத்திருந்தாங்கல்ல நம்ம ஏற்கனவே படிச்சோம்ல, அந்த செகண்ட் படிக்கணும்னு சொன்னா அதுக்கு அடுத்தது தான் தேர்ட். இது அந்த லைட் ரியாக்ஷன் டார்க் ரியாக்ஷன் இதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. லைட் டிபெண்டன்ட் வந்து லைட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, லைட் இண்டிபெண்டன்ட் வந்து டார்க் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதுல ரியாக்டன்ட் அதுல உபயோகப்படுத்துறது என்ன, ப்ராடக்ட் அதுல இருந்து கிடைச்சது என்ன, அதை பத்தி படிக்கிறது தான் அடுத்த க்வெஸ்டின். அது கூட செவன்த் ஷார்ட் ஆன்சர் லிங்க் பண்ணி படிக்கணும், வை சுட் த லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் அக்கர் பிஃபோர் த லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன். இதை படிச்சுட்டு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும், நீங்க அப்படியே படிச்சாலும் தப்பு கிடையாது, ஆனா புரிஞ்சு படிக்க முடியாது. நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் டாபிக் படிக்கணும். ரெஸ்பிரேஷன் டாபிக்ல இப்ப இங்க பாத்தீங்கன்னா டீடைல ஃபர்ஸ்ட்ல ஏ க்வெஸ்டின் மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட் இதை எப்படி வேணாலும் தனியாவே படிச்சுக்கலாம், ஏன்னா அதுக்கு லிங்க் அவ்வளவு கிடையாது. ஆனா பி க்வெஸ்டின் பாத்தீங்கன்னா ஏரோபிக் அண்ட் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் அப்படின்னா ஆக்சிஜன் பிரசன்ஸ்ல நடக்கிற ரெஸ்பிரேஷன் அர்த்தம், அனேரோபிக்னா ஆக்சிஜன் இல்லைன்னு அர்த்தம், ஆக்சிஜன் பிரசன்ஸ்ல நடக்கலன்னு அர்த்தம் அந்த ரெஸ்பிரேஷன். அதை ஃபர்ஸ்ட் படிக்கணும், அதுக்கு டிஃபரன்சியேஷன் அதை முதல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தது இந்த செகண்ட் க்வெஸ்டின் படிக்கணும். ஏரோபிக் ஆர்கானிசம்ல எப்படி ரெஸ்பிரேஷன் செல்லுலர் ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது அந்த க்வெஸ்டின் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த ஷார்ட் ஆன்சர்லாம் படிச்சீங்க, வெரி ஷார்ட் ஆன்சர்லாம் படிச்சீங்க, ஈஸியா படிச்சிடலாம். இந்த தேர்ட் க்வெஸ்டினோ ஃபோர்த் க்வெஸ்டின் நான் லிங்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, ஆரோ மார்க்கா கரெக்டா நான் இதுல கொடுத்துருக்கிறத பார்த்து மார்க் பண்ணி வச்சுங்க உங்க புக்ல. நான் அடுத்த வீடியோல இந்த ஆர்டர்ல தான் க்வெஸ்சன் ஆன்சர் உங்களுக்கு நடத்துவேன்.